வடசல் உப்புமா எப்படி பண்றதுங்கிறத பத்தி பாக்கலாம். அரிசி வந்து நல்லா மோர் விட்டு இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா பசறி வச்சுக்கணும். பசறி வச்சா அந்த உடையல் வந்து நல்லா ஈவனா உடையும். அதுக்காக அதில் 2 ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு ரவையாட்டம் உடச்சி வச்சுக்கணும். உடச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி யூஸ்வலாக உப்புமாவுக்கு தாளிக்கிறத தாளிக்கணும். துவரம் பருப்பு மிளகு ஜீரகம் போட்டு உடச்சி உப்புமா செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது உப்புமாவுக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நார்மலாக சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். பெருங்காயம், மிளகாய் வத்தல், மிளகு போடுறதுனால காரம் கம்மியாக போட்டால் போதும். கடுகு, கடுகு நல்லா வெடிச்ச உடனேயும் கடலை பருப்பு, பருப்பெல்லாம் நிறைய தாளிச்சா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். உப்புமாவோட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இது செவக்கட்டம் பருப்பு நல்லா செவந்துட்டு இப்போ கருகப்பிள்ளை தேங்காயும் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா ஒரு பட்டை தட்டிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். 1 கப்பு உடச்சலுக்கு வந்து நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். பழைய அரிசி ஆனதுனால நீங்கள் அந்த அரிசிக்கு தகுந்தாப்புல 2 or 2.5 ஊற்றிங்க. 2.5 கப்பு சரியாக இருக்கும் அளவு. தண்ணி இதில் இப்போ ஊற்றிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் அந்த பெசரி வச்ச அரிசியை மிக்சியில் உடச்சிடலாம். ரவையாட்டம் இப்போ அரிசி உடச்சல தண்ணி நல்லா கொதிச்செடுத்து அரிசி உடச்சல அதில் கொட்டிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ரவையாட்டம் அதை நல்லா நைஸ் ரவையாக இந்த துவரம்பருப்பு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பொடிச்சிடணும். இப்போ இந்த தண்ணியில் போட்டு நல்லா கலருவேன். இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு பசறி வச்சா இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாம வரும். உப்புமாவும் நல்லா வாசனையா இருக்கும். இதுல இப்போ இந்த பேத்துல மூடி விசில போட்டா 2 விசில் டக்கு டக்குன்னு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். உப்புமா நல்லா இருக்கும். கரெக்டா இந்த மாதிரி பதம் வந்த உடனே குக்கரை மூடி சிம்ல வச்சு 2 விசில் விட்டா உப்புமா நல்லா பளபளன்னு வந்துடும். இப்போ அரிசி உடச்சல் உப்புமா நல்லா பளபளன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தொட்டுக்கறதுக்கு வந்து நான் இன்னைக்கு வத்த குழம்பு வச்சதுனால தொட்டுக்கறதுக்கு வச்சிருக்கேன். வத்த குழம்பு, கத்திரிக்காய் கொஸ்து எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். சட்னி, ஏற்கடலை சட்னி எல்லாத்துக்கூடையும் தொட்டுன்னு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இன்னொன்று வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.